உலகத்துல இருக்க பல பில்லியன் மக்களாலையும் சாட் ஜிபிடி அப்படின்ற இந்த ஏஐய யூஸ் பண்ணப்பட்டு வருது. நம்மளோட கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்குவோம், தெரியாத பதில்களுக்கு பதில் தெரிஞ்சுக்குவோம் இந்த ஏஐய யூஸ் பண்ணிட்டு வரோம். சரி, அப்படி இந்த யூஸ்ஃபுல்லா இருக்க இந்த ஏஐ தண்ணி குடிக்குதா என்ன? சரி, வாங்க தெரிஞ்சுக்குவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சாட் ஜிபிடி விரைவாகவும் விரிவாகவும் பதில் சொல்றதுனால மக்களால் அதிகமாகவே இதை பயன்படுத்தப்பட்டுட்டு வருது. ஒரு மாசத்துக்கு 10 மில்லியனுக்கும் மேல இந்த சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படி அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டே வராங்களான்னு கேட்டா, இன்னும் யூசர்ஸ் அதிகமாக தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. போக போக இந்த சாட் ஜிபிடியை விரும்புறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. அப்படி என்னதான் யூஸ்ஃபுல்லாகவே இருந்தாலும் இந்த சாட் ஜிபிடி அப்படின்ற இந்த ஏஐ 20 to 50 கேள்விகளுக்கு பதிலளிக்க 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துக்குது அப்படின்றாங்க. ஒரு கேள்விகளுக்கு பதிலளிக்க 500 மில்லி லிட்டர் தண்ணி எடுத்துக்குது. இது உண்மையா அப்படின்னு கேட்டால் உண்மைதான். சரி, சாட் ஜிபிடி தண்ணி குடிக்குது அப்படின்றீங்க, அது எப்படி தண்ணி குடிக்கும்? சாட் ஜிபிடிக்கு தனியாக டேட்டா சென்டர்ஸ்லாம் இருக்கும், அதாவது தரவு மையங்கள். அங்கே தான் தகவல்கள்லாம் சேமிக்கப்படும், சேகரிக்கப்படும், பரிமாறப்படும். அந்த டேட்டா சென்டர்ஸை கண்டிப்பாக பாதுகாப்பான முறையில் கவனிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வெப்பம் அதிகரித்தா அந்த வெப்பங்களை தணிக்கிறதுக்காக கூல் பண்ணுறதுக்கு இந்த தண்ணீரும் தேவைப்படுது. அதனால அந்த டேட்டா சென்டர்ஸை கூல் பண்ணுறதுக்காக இந்த தண்ணியை யூஸ் பண்ணுறாங்க. என்ன தான் 20 to 50 கேள்விகளுக்கு 1.5 லிட்டர் தண்ணியாக தெரிஞ்சாலும் பல பேர் யூஸ் பண்ணுறப்ப அந்த டேட்டா சென்டர் அப்படின்ற ஒன்று தன்னோட வெப்பத்தை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதனாலையும் தேவைப்படுற தண்ணி ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். இதனால தான் சாட் ஜிபிடி அப்படின்ற ஒன்று தண்ணி குடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.